எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ருசியோ ருசி. இன்னைக்கு நம்ம ருசியோ ருசி சேனலில் பார்க்க போகிறது அனைவருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான பதிவு. வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படணும், நிம்மதி சந்தோஷம் அனைத்துமே பெருகணும், செல்வ வளங்கள் அனைத்துமே நம்மளை தேடி வரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது மாதத்தில் வரக்கூடிய சோடசக்கலை நேரத்தை சரியாக பயன்படுத்துவது அப்படிங்கிறத செய்யணும். அப்படிப்பட்ட இந்த சோடசக்கலை நேரத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவின் மூலயமா தெரிஞ்சுக்க போகிறோம். நல்ல மாற்றங்கள் உங்களை தேடி வரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது பதிவை முழுமையாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்ல வர தகவல்கள் எல்லாமே உங்களை முழுமையா வந்தடையும். இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். முதல்ல நம்ம சோடசக்கலை நேரம் அப்படின்னா என்னங்கிறத புரிஞ்சுப்போம். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த வார்த்தையே பாத்தீங்கன்னா புதுசா இருக்கும். அதனால புரியாதவங்களுக்கு நான் சுருக்கமா சோடசக்கலை நேரம்னா என்ன அப்படிங்கறத சொல்றேன், கவனமா கேட்டுக்கோங்க. பொதுவா அனைவருக்குமே நினைத்த காரியம் ஈடேறணும் அப்படிங்கிற ஆசையானது இருக்கும். அதற்குண்டான பூஜைகள் வழிபாடுகள் இது அனைத்துமே செய்துக்கிட்டே தான் இருப்போம். இருந்தாலும் ஒரு சில நேரங்கள்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்ம மேற்கொள்ளக்கூடிய முயற்சிக்கு சரியான பலன் இருக்காது. இது எதனால அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு சில பூஜைகளாக இருக்கட்டும் வழிபாடுகளாக இருக்கட்டும், நம்மளுடைய மனதை ஒருநிலைப்படுத்தி ஒரு சில குறிப்பிட்ட நேரங்களில் செய்யும் பொழுது அதுக்கு தனி பலன் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அப்படி அந்த விதத்தில் வரக்கூடிய நேரம் தான் சோடசக்கலை நேரம். பொதுவாக இது எப்போ வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அமாவாசை முடியக்கூடிய நேரத்திலையும் பௌர்ணமி முடியக்கூடிய நேரத்திலையும் வரும். அப்படி அந்த நேரத்தில் நம்ம இறைவனை மனதார வேண்டி வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது கண்டிப்பாக நம்ம எந்த கோரிக்கையை முன்வைத்து வழிபாடு மேற்கொள்கிறோமோ அந்த கோரிக்கை நிறைவேறும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. அப்படிப்பட்ட இந்த சோடசக்கலை நேரத்துக்குண்டான முக்கியத்துவம் என்ன, எதனால இந்த குறிப்பிட்ட நேரத்தில் நம்மளுடைய வேண்டுதல்கள் அனைத்துமே நிறைவேறுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மும்மூர்த்திகள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பிரம்மா விஷ்ணு சிவபெருமான் இவங்களுடைய அம்சமானவர்கள் தான் திருமூர்த்தி அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. அப்படி இந்த திருமூர்த்தியானவர் நமக்கு இந்த சோடசக்கலை நேரத்தில் மட்டும்தான் தன்னுடைய அருளை வழங்குவார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. ஒரு சில நொடி பொழுதுகள் மட்டும்தான் நமக்கு இந்த அருளானது கிடைக்கும். குறைந்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 10 நொடிகளுக்குள்ள மட்டும்தான் அருள் பிறப்பதா சொல்லப்படுது. மும்மூர்த்திகளும் சேரக்கூடிய இந்த நேரம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நம்மளால சரியா கணக்கிட முடியாது அப்படிங்கிற காரணத்தால சோடசக்கலை நேரத்தை நமக்கு 2 மணி நேரம் வரைக்குமே சொல்லுவாங்க. ஒரு குறிப்பிட்ட நேரத்துல தொடங்கி 2 மணி நேரம் நம்ம வீடுகளில் தியானம் மேற்கொள்ளும் பொழுதோ இல்ல சோடசக்கலை மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்யும் பொழுதோ கண்டிப்பா நமக்கு அருளை வழங்கக்கூடிய திருமூர்த்தி அந்த 5 நொடி பொழுதுகளுமே நம்மளுடைய மனதை ஒருநிலைப்படுத்தி மேற்கொள்ளக்கூடிய தியானத்தின் பலனா நம்ம எந்த காரியம் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வழிபாடுகள் அனைத்துமே மேற்கொள்றோமோ அந்த காரியம் கட்டாயம் நிறைவேறும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. இப்போ நம்ம இந்த சோடசக்கலை நேரம்னா என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தபடியா நம்ம சோடசக்கலை நேரத்துல எந்த மாதிரியான ஒரு தியானத்தை மேற்கொள்ளணும், எந்த குறிப்பிட்ட விஷயங்களை கட்டாயம் கடைபிடிக்கணும், நமக்கு இந்த கார்த்திகை அமாவாசை முடிந்து வரக்கூடிய சோடசக்கலை நேரம் எப்ப தொடங்கி எப்ப முடியுது அப்படிங்கிற விவரங்களை ஒன்னொன்னா தெரிஞ்சுக்கலாம். முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், சோடசக்கலை நேரத்துல நம்ம வீடுகள்லயும் தியானம் மேற்கொள்ளலாம், இல்ல கோவில்கள்ல அமர்ந்தும் தியானம் மேற்கொள்ளலாம். எந்த இடம் உங்களுக்கு வசதிப்படும் சொல்லி நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல தியானம் மேற்கொள்ளுங்க. தியானம் மேற்கொள்ளக்கூடிய இடம் ரொம்பவுமே அமைதியா இருக்கணும். நம்ம தியானம் செய்யும் பொழுது பொதுவா தரையில் அமர்ந்து செய்வது அப்படிங்கிறது எப்பயுமே செய்யக்கூடாது. அதுவும் இந்த சோடசக்கலை நேரத்துல நம்ம தியானம் மேற்கொள்ளும் பொழுது தரையில் அமராம ஒரு விரிப்பை விரிச்சிட்டு அதுக்கப்புறமா அது மேல அமர்ந்து நம்ம தியானம் செய்வது அப்படிங்கறத செய்யணும். அதே மாதிரி இந்த சோடசக்கலை நேரத்துல நம்ம தியானத்தை மேற்கொள்வதற்கு முன்னாடி வயிறு புடைக்க உணவு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தியானம் மேற்கொள்வது அப்படிங்கறத செய்யக்கூடாது. பல வகைகள் ஏதாவது கொஞ்சமா எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க தியானம் செய்வது அப்படிங்கறத செய்துக்கலாம். இல்ல உணவு எதுவுமே சாப்பிடாம நம்ம தியானம் மேற்கொள்வது அப்படிங்கறத கூட செய்துக்கலாம். எது உங்களால முடியும் சொல்லி நினைக்கிறீங்களோ அதை செஞ்சுக்கோங்க. அடுத்தபடியா நம்ம எக்காரணம் கொண்டும் இந்த சோடசக்கலை நேரத்துல நம்ம தியானம் மேற்கொள்ளும் பொழுது அந்த நாள் முழுவதுமே நம்ம அசைவம் சாப்பிடுவது அப்படிங்கறத தவிர்த்துக்கணும். எதனால நான் இவ்வளவு குறிப்பிட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பொதுவாவே இந்த மாதிரி தியானங்கள் மேற்கொள்ளும் பொழுது பட்டினி இருந்து தியானம் செய்தோம் அப்படின்னு சொன்னா அந்த குறிப்பிட்ட நேரத்துல வரக்கூடிய கிரக கதிர்வீச்சுகளானது நம்மை அதிகப்படியா பாதிக்காது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இதே நம்ம வயிறு புடைக்க உணவு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தியானம் மேற்கொண்டோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அந்த நேரத்துல ஏற்படக்கூடிய கதிர்வீச்சானது உடல்ல ஒரு சில உபாதைகளை ஏற்படுத்துவதற்குண்டான வாய்ப்பு இருக்கு. இதை நல்லா நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. மனசை வந்து ரொம்பவுமே இறுக்கமா வச்சுக்காம எத்தனை கவலைகள் இருந்தாலுமே அந்த கவலைகள் அனைத்தையுமே தள்ளி வச்சுட்டு நம்ம எந்த காரியம் கை கூடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோமோ அதை மட்டும் மனசுல வச்சுக்கிட்டு சிந்தனை முழுவதுமே ஒருநிலைப்படுத்தி நம்பிக்கையோடு இந்த ஜபத்தை செய்தோம் அப்படின்னு சொன்னா கட்டாயமான பலன்கள் கிடைக்கும்.
கிடைக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. அதே மாதிரி தியானம் செய்யும் பொழுது கூண் போட்டு உட்கார்ந்து செய்வது அப்படிங்கிறதெல்லாம் செய்யாமல் முதுகுத்தண்டை நேராக நிமித்தி வச்சுக்கிட்டு சிந்தனை முழுவதையுமே ஒருநிலைப்படுத்துவது அப்படிங்கிறத செய்யணும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு எந்த திசையை பார்த்த மாதிரி நம்ம இந்த ஜபத்தை செய்யலாம் அப்படிங்கிற சந்தேகமானது வரும். பொதுவாக வடகிழக்கு திசையை பார்த்த மாதிரி நம்ம உட்கார்ந்து இந்த குறிப்பிட்ட சோடசக்கலை நேரத்தில் தியானம் செய்யும் பொழுது கண்டிப்பாக நம்ம நினைத்த காரியங்கள் அனைத்துமே நிறைவேறும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அப்படிப்பட்ட அதீத ஆற்றலை கொண்டிருக்கக்கூடிய நேரம் தான் இந்த சோடசக்கலை நேரம். இன்னும் எளிமையாக சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ஓட்டப்பந்தயம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டால் அதில் 10 பேர் 15 பேர் ஓடுவாங்க. ஆனால் ஒருத்தர் 2 பேர் மட்டும்தான் வெற்றியாளர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படி அந்த வெற்றியாளர்களுக்கும் தோல்வியாளர்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த வெற்றியாளருடைய சிந்தனை முழுவதுமே அந்த குறிப்பிட்ட நேரத்தில் வெற்றி அடையணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் மட்டுமே இருந்ததன் காரணமாக தான் அவரால் வெற்றியடைய முடிஞ்சது. கூடவே அவர் மேற்கொண்ட முயற்சியும் அவருக்கு தோல் கொடுத்தது அப்படின்னு சொல்லலாம். அப்படி அந்த விதத்தில் தான் இந்த சோடசக்கலை நேரத்தில் அனைவருமே தியானம் மேற்கொண்டாலுமே எந்த ஒரு குறிப்பிட்ட நபர் தன்னுடைய சிந்தனை முழுவதுமே வெற்றியை அடையணும், வேண்டிய வேண்டுதல் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி முன்வைத்து தியானத்தை மேற்கொள்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த சோடசக்கலை நேரமானது கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த சோடசக்கலை நேரத்தினுடைய முக்கியத்துவம் என்ன, எந்த மாதிரி நம்ம தியானம் மேற்கொள்ளணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததாக இந்த சோடசக்கலை நேரத்தில் நம்ம தியானம் மேற்கொள்ளும் பொழுது சொல்ல வேண்டிய முக்கியமான மந்திரம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஓம் ரீங் சிவசிவ அப்படிங்கிற இந்த குறிப்பிட்ட மந்திரத்தை இந்த சோடசக்கலை நேரத்தில் நம்ம தியானம் செய்யும் பொழுது சொல்வது அப்படிங்கிறத செய்துக்கலாம். ஒரு சிலருக்கு தியானம் செய்யும் பொழுது மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய விஷயமானது ரொம்பவுமே சுலபமாக இருக்கும். சுலபமாக இல்லாதவர்கள் இல்லை முதல் முறை நீங்கள் இந்த தியானத்தை செய்ய போகிறீங்க அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த குறிப்பிட்ட மந்திரத்தை ஜெபிப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. இப்படி இந்த சோடசக்கலை நேரமானது இந்த கார்த்திகை அமாவாசை நாள் அன்னைக்கு எப்போ தொடங்கி எப்போ முடியுது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். அமாவாசை முடியக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நவம்பர் 24 அதிகாலை நேரம் 4:27 நிறைவடையுது. அதனால நம்ம இந்த சோடசக்கல் நேரம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுது 3:27 தொடங்கி 5:27 வரைக்கும் நம்ம இந்த தியானம் மேற்கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கணும். இந்த 2 மணி நேரமே நம்மளுடைய சிந்தனை முழுவதுமே எந்த காரியம் கைகூடணும்னு சொல்லி நினைக்கிறோமோ, பணம் பெருகணும்னு சொன்னாலும் சரி, இல்லை வீட்டில் தங்க நகைகள் அதிகப்படியாக சேரணும்னு சொன்னாலும் சரி, இல்லை வீட்டில் என்னென்னைக்குமே சந்தோஷம் நிம்மதி, வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே நோய் நொடி இல்லாத வாழ்வு, இப்படி எந்த கோரிக்கையை முன்வைக்கிறீங்களோ அந்த கோரிக்கையினுடைய நினைவாகவே இருந்து இந்த 2 மணி நேரமுமே தியானம் மேற்கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. 2 மணி நேரமுமே நம்மளுடைய சிந்தனை சிதறாம நம்ம எந்த கோரிக்கை நிறைவேறணும்னு சொல்லி நினைக்கிறோமோ அந்த கோரிக்கையினுடைய நினைவா இருந்து இறைவனை ஒருநிலைப்படுத்தி நம்ம தியானம் மேற்கொள்வது அப்படிங்கறது செய்யணும். நான் முன்னாடி குறிப்பிட்ட மாதிரி திருமூர்த்தியினுடைய அருளானது ஒரு சில நொடி பொழுதுகள் மட்டும்தான் கிடைக்கும். அப்படி அந்த எந்த ஒரு நொடியுமே தவறவிடாம நம்மளுடைய சிந்தனை முழுவதுமே கோரிக்கை நிறைவேறணும் அப்படிங்கிற அந்த ஆசையோடு மேற்கொள்ளக்கூடிய வழிபாடு கட்டாயமான பலன்களை பெற்றுத்தரும். அதுல எந்த விதமான சந்தேகமுமே இல்லை. இப்ப நம்ம இந்த பதிவின் மூலியமா சோடசக்கலை நேரம்னா என்ன, இந்த கார்த்திகை அமாவாசை முடிந்து வரக்கூடிய சோடசக்கலை நேரம் எப்பொழுது, எந்த குறிப்பிட்ட விஷயங்களை தவறாம கடைபிடிக்கணும், இப்படி அனைத்து விதமான தகவல்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டோம். இப்படி இந்த அற்புதமான நேரத்தில் இறை வழிபாட்டை மேற்கொண்டு நினைத்த காரியம் அனைத்துமே நிறைவேறுவதற்குண்டான அருளை பெற்று நல்ல ஒரு சிறப்பான சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாம ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இந்த தகவல்கள் எல்லாத்தையுமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க. நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.